ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எத்தனை ரக்அத்துக்கள் சுன்னத் தொழ வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து தொழுகை என்று பல தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள். அதில் சுன்னனு ராத்திபா அல்லது ரவாத்திப் அப்படி என்று சொல்வார்கள். அந்த சுன்னத்துக்களை பொறுத்த வரைக்கும் சுப ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துக்கள் வரும். சுபகுக்கு முன்னால் 2 ரக்அத், துஹருக்கு முன்னால் 4 ரக்அத், அப்போ 6, துஹருக்கு பின்னால் 2 ரக்அத்துக்கள் 8, அதுக்கு பின்னால் மகரிபுக்கு பின்னால் 2 ரக்அத்துக்கள் 10, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்அத்துக்கள் 12 ரக்அத்துக்கள். இந்த 12 ரக்அத்துக்கள் சுன்னர் ரவாத்திப் யாரெல்லாம் இப்படி தொழுது வருகிறார் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய சுன்னத் தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு அதாவது அதானுக்கும் காமத்துக்கும் பின்னாலும் தொழுகை உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 2 ரக்அத் தொழுகைகள் உண்டு. அப்படி என்றால் அசருக்கு முன்னால் 2 ரக்அத் தொழுகைகள் உண்டு, மகரிபுக்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள் தொழுகைகள் உண்டு, இஷாவுக்கு முன்னால் 2 ரக்அத் தொழுகைகள் உண்டு என்றதை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாமல் அதாவது உள்ள தொழுகைகள் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னால், அதாவது சூரியன் மறைவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள் வழமையாக தொழுது வந்தார்கள், நபி தோழர்கள் தொழுதார்கள் என்ற செய்திகளை நம்ம என்ன பார்க்கிறோம். எனவே இவைகளெல்லாம் அதாவது இவைகளெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரங்களில் வந்து மேலதிகமாக தொழுகின்ற தொழுகைகளாக வரக்கூடிய தொழுகைகள் ஒவ்வொரு அதாவது அசருக்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள், மகரிபுக்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள், இஷாவுக்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள், அப்போ மொத்தமாக சேர்த்தால் 18 ரக்அத்துக்கள் என்ன செய்கின்றன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோடு சம்பந்தப்பட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? தொழுதிருக்கிறார்கள். துஹருக்கு பின்னால் 4 ரக்அத் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது, அசருக்கு முன்னால் 4 ரக்அத் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது.